இன்னைக்கு இன்டர்நெட்டை திறந்தாலே புனித் ராஜ்குமார் அவருடைய இறந்த செய்தி தான் பரவலாக எல்லா இடத்துலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. சினிமா துறையில் இருக்கிறவங்க, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் கண்டிப்பாக அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அவரை பற்றி சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். புனித் ராஜ்குமார் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கன்னட திரையுலகோட பவர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு சினிமா நடிகர் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நிறைய சோஷியல் சர்வீஸ் செஞ்சுருக்காரு. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான சோஷியல் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா, 45 ஃப்ரீ ஸ்கூல்ஸ் கட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 26 அநாத ஆசிரமங்கள் கட்டி கொடுத்துருக்காரு. 16 முதியோர் காப்பகம் கட்டி கொடுத்துருக்காரு. 1800 மேற்பட்ட குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல இந்த விஷயத்த கேட்டா நமக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். அவருடைய ரெண்டு கண்களையுமே தானம் செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி அவர் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணி அவருக்கு இந்த சமூகத்து மேல எவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்றத காமிச்சிருக்காரு. இந்த சினிமா உலகத்துல நிறைய நடிகர்கள் இருக்காங்க, கூடி கூடியா சம்பாதிக்கிறாங்க, ஆனா எல்லாருமே இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் தான் இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் செஞ்சுட்டு வராங்க. அதுல நம்ம புனித் ராஜ்குமார் ஒரு பெரிய இடம் பெற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்மளை சுத்தி பண்ணிட்டு இவ்வளவு சீக்கிரமா இவர் நம்மளை விட்டு பிரிஞ்சது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே வருத்தத்தை தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இவரை பார்த்து நம்ம ஒரு ஒருத்தருமே இந்த மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும். இப்படி ஒரு நல்ல ஆத்மா சாந்தி அடையறதுக்கு இந்தியா கிளிட் சார்பா எங்களுடைய வருத்தங்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.